கொரோனா வைரஸ் லாக்டவுன் காரணமாக சினிமா சின்னத்திரை படப்பிடிப்புகள் கடந்த 3 மாசமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் 60 பேர் மட்டும் கலந்துக்கிட்டு கட்டுப்பாடுகளுடன் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்தாங்க. அதன்படி சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் உள்ளிட்ட முன்னணி சேனல்கள் திங்கட்கிழமையிலிருந்து புது எபிசோடுகளை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. கடந்த 3 மாசமாக பழைய எபிசோடுகளையே பார்த்துட்ருந்த சீரியல் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த நிலையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் திங்கட்கிழமையில இருந்து 7:30 தன்னுடைய புதிய ஒளிபரப்பை தொடங்கியிருக்காங்க. அண்ணன் தம்பி 4 பேர், அவங்களில் 3 பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். மூத்த அண்ணன் மூர்த்தியும் அவரோட மனைவி தனமும் குடும்பத்துக்காக நிறைய தியாகங்களை செஞ்சுருப்பாங்க. ஜீவா மீனா 2 பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. 3வது ஜோடியான கதிர் முல்லை 2 பேரும் எளியும் பூனையுமாக இருந்து பிடிக்காம திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஆனால் காலப்போக்கில் 2 பேருமே அன்பு செலுத்த தொடங்குவாங்க. குறிப்பாக கதிர் முல்லை ரொமான்ஸ் காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவுமே கவரும்படியாக இருக்கும். இந்த நிலையில் விஜய் டிவி தற்போது ஒரு மினி வீடியோவை ட்விட்டரில் வெளியிட்டிருக்காங்க. அதில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தினர் எல்லாருமே கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அப்போது எந்த கார்டை போட்டால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற குறிப்பை கதிருக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்புகிறா முல்லை. ஆனால் கதிரோ தன்னோட ஃபோனை பார்க்கவே இல்லை. இதனால் ஃபோனை பார்க்கும்படி கதிருக்கு சிக்னல் தரா முல்லை. இதை கவனித்த கடைக்குட்டி கண்ணு ஃபோனில் ஏதோ முக்கிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை எடுத்து பார்க்குறான். அப்போ அதில் நிறைய குறுஞ்செய்தி இருப்பதை பார்த்து, என்ன அண்ணி இங்கே உக்காந்துக்கிட்டு அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே மெசேஜை பார்த்தா முல்லையோட கள்ளத்தனம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. மேலும் என்ன நடக்குதுன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம்.